கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். விசேஷமாய் COVID-19 டேஸ் போதனை மற்றும் ஜபம் என்கின்ற இந்த ஊழியத்தில் எங்களோடு இணைந்து இதனிலே பங்கு பெறுகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வாழ்த்துகிறோம். விசேஷமாய் இந்த பகுதியின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபித்து துவங்குவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்ப்பா தேவனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவர் இரக்கமுள்ளவர், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், சர்வ வல்லவர் சகலத்திலும் மேலானவர், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பரலோகத்தின் தேவன் தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிறவர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உயர்ந்தவர் சிறந்தவர், அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், சீக்கிரமாய் வரப்போகிற ராஜாதி ராஜா, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்முடைய கிருபைகளுக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் நீர் வருவேன் என்று சொல்லியிருக்கிறீரே தெய்வமே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய கிருபையினாலே தேவனே ஸ்தோத்திரம், இந்த நாட்களிலும் கூட உம்முடைய வசனங்களை கேட்கவும் கத்தாவே ஜெபிக்கவும் நீர் தந்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா தேவனே, ஸ்தோத்திரம் 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 தேவனே. இந்த ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிப்பீராக அப்பா தேவனே ஸ்தோத்திரம், மிகுந்த பிரயோஜனமானதாய் மாற்றி கொடுப்பீராக கத்தாவே ஸ்தோத்திரம். வசனங்களை கேட்கும் போதும் ஜெபிக்கும் போதும் அப்பா தேவனே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு உள்ளங்களும் தேவனே ஒவ்வொரு அனுபவங்களிலும் இன்னும் மேலானவர்களாய் உம்மிலே வளர்கிறவர்களாய் தேவனே ஸ்தோத்திரம், உமக்கு ஏற்ற நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் எங்கள் தேவன் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா தேவனே. கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் மறந்தவர்களாய் கத்தாவே உமக்குள்ளே மகிழ்கிற அந்த சந்தோஷமான பாக்கியத்தை ஒவ்வொருடைய வாழ்விலும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. விசேஷமாய் இந்த நாளிலும் பாடல் மற்றும் ஆராதனை வேலையை பொறுப்பேற்று நடத்துவீராகப்பா தேவனே ஸ்தோத்திரம். போதனை மற்றும் ஜப்ப பகுதியை தேவன் ஆசீர்வதிப்பீராக கத்தாவே, ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பிரயோஜனமானதாய் பரலோகத்தின் தேவன் ஹல்லேலூயா உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை தேவனே ஸ்தோத்திரம் எங்கள் தலைமை போதவர்களை கொண்டு ஒவ்வொரு உள்ளங்களோடும் தேவன் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் அன்பின் கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம் தேவனே ஸ்தோத்திரம். நீர் ஒவ்வொரு கிரியைகளை செய்ய முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாமும் பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 456 பாடல், சீரியேசு நாமம் அதிசய நாமம் ஏழை எனக்கு இன்ப நாமம் என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 456 பாடல். சீரியேசு நாமம் அதிசய நாமம் ஏழையனக்கின்ப நாமம், சீரியேசு நாமம் அதிசய நாமம் ஏழையனக்கின்ப நாமம், எல்லா நாமத்திலும் மேலான நாமம் பக்த நீதம் வாழ்த்தும் நாமோ, எல்லா நாமத்திலும் மேலான நாமம் பக்த நீதம் வாழ்த்தும் நாமோ, எல்லா மூலங்காலும் முழங்கிட செய்யும் வல்லவராம் இயேசு நாமம், எல்லா மூலங்காலும் முடங்கிட செய்யும் வல்லவராம் இயேசு நாமம், சீரியேசு நாமம் அதிசய நாமம் ஏழையனக்கின்ப நாமம், சீரியேசு நாமம் அதிசய நாமம் ஏழையனக்கின்ப நாமம், பாவபரிகாரம் பாதகர்க்கு நல்க பாரிடத்தில் வந்த நாமம், பாவபரிகாரம் பாதகர்க்கு நல்க பாரிடத்தில் வந்த நாமம், பாவமற்ற ஜீவியத்தை மாதிரியாய் காட்டி தந்த பாவம் தீர்க்கும் புண்ணிய நாமம், பாவமற்ற ஜீவியத்தை மாதிரியாய் காட்டி தந்த பாவம் தீர்க்கும் புண்ணிய நாமம்,
சீரியேசு நாமம் அதிசய நாமம் ஏழையனக்கின்ப நாமம் சீரியேசு நாமம் அதிசய நாமம் ஏழையனக்கின்ப நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமம் சாற்றும் துதி ஏற்கும் நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமம் சாற்றும் துதி ஏற்கும் நாமம் போற்றும் பக்தர் சபையில் அபிஷேகம் ஊற்றி பரிசுத்தமாக்கும் நாமம் போற்றும் பக்தர் சபையில் அபிஷேகம் ஊற்றி பரிசுத்தமாக்கும் நாமம் சீரியேசு நாமம் அதிசய நாமம் ஏழையனக்கின்ப நாமம் சீரியேசு நாமம் அதிசய நாமம் ஏழையனக்கின்ப நாமம் வியாதி துன்பம் நீங்க சாத்தானிதம் தோற்க இரத்தம் சிந்தி நின்ற நாமோ வியாதி துன்பம் நீங்க சாத்தானிதம் தோற்க இரத்தம் சிந்தி நின்ற நாமோ ஜீவ வார்த்தை தந்து ஜீவித்திட கிருபை அழித்திட்ட அன்ப நாமோ ஜீவ வார்த்தை தந்து ஜீவித்திட கிருபை அழித்திட்ட அன்ப நாமோ சீரியேசு நாமம் அதிசய நாமம் ஏழையனக்கின்ப நாமோ சீரியேசு நாமம் அதிசய நாமம் ஏழையனக்கின்ப நாமோ ஏக மனதோடு கூடும் இடமெங்கும் வந்து வாரம் தங்கும் நாமோ ஏக மனதோடு கூடும் இடமெங்கும் வந்து வாரம் தங்கும் நாமோ மேகமீதில் தோன்றி வேகம் வந்து நம்மை வந்து முறை சேர்க்கும் நாமோ மேகமீதில் தோன்றி வேகம் வந்து நம்மை வந்து முறை சேர்க்கும் நாமோ சீரியேசு நாமம் அதிசய நாமம் ஏழையனக்கின்ப நாமோ சீரியேசு நாமம் அதிசய நாமம் எனக்கின்ப நாமோ சீரியேசு நாமம் அதிசய நாமம் ஏழையனக்கின்ப நாமம் ஹாலலூயா ஹாலலூயா அப்படியே நாம் ஆண்டவரை ஆராதித்து ஹாலலூயா ஹாலலூயா எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவர் வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஹாலலூயா ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் 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 தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வ வல்லமையுள்ளவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் உள்ளதான வல்லமை அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இவைகளை எல்லாம் நாங்கள் தியானிக்கிறதான இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா ஹாலலூயா ஹாலலூயா அவைகளால் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதான நன்மைகளை ஆசீர்வாதங்களை நினைத்து அப்பா இந்த வேளையிலே உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 ஹாலலூயா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற அப்பா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு பதிபலர சகர தலர தலர பதிபல பலரபா ஒரு கலர சந்தர தலர பதிபல மலரபா நல்ல விடுதலையோடு ஆண்டவரை ஆராதித்து ஹல்லேலூயா 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 அவரை தெய்வமாய் கொண்ட சனம் பாக்கியமுள்ளது ரபதி பல பலரபா ஓ ரப சகர தலர தலர பதி பல பலரப சபல பர பதலரபா ஹல்லேலூயா 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 அவர் கைவிடாதவர் ஓ
ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாதவர் அப்பா தீபால பலராதலரபா அவருடைய கரங்களாலே நம்முடைய கரங்களை பிடித்து கொண்டவராய் ஹalleluya நமக்கு துணை நிற்கிறவராய் இருக்கிறாரே ரபலராதலரபா அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்று சொன்னவர்களாய் ஓ திகாலர சந்தரதலரதலரபதி பலமலரபா ஓ ரஷபலபரபதலரபதி பலமலரபா தேவனே ஹalleluya ராஜாதி ராஜடி மகிமை நிறைந்தவரே ரஷகரதலரதலரபதி பலமலரபா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ரபலர ஷபபலரதலரபா ஹalleluya 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 வல்லவரே நல்லவரே ஹalleluya ஹalleluya அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் சேர்ந்து அவரை ஆராதித்து அன்பு கூறுவோ இன்னும் அதிகமாய் ஆராதிப்போ இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 சேர்ந்து சொல்லலாமா அன்பு கூறுவோ இன்னும் அதிகமாய் ஆராதிப்போ இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவோ இன்னும் அதிகமாய் ஆராதிப்போ இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்போ முழு பலத்தோடு அன்பு கூறுவோ ஆராதனை 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 ஹalleluya தகப்பனே உங்கள் பாதம் நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உம்மிலே அன்பு செலுத்துகிறவர்களாய் அப்பா உம்மை குறித்து ஒவ்வொரு நாளும் தியானிக்க தியானிக்க உம்மிலுள்ள ஆண்டவரே எங்கள் அன்பு உம்மிலே நாங்கள் வைத்திருக்கிறதான இந்த பக்தி ஆண்டவரே வைராக்கியங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிறதான விசுவாசங்கள் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் பெருகட்டும் ஆண்டவரே அதற்காய் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா எங்கள் பரலோக பிதாவே அன்பின் ஆண்டவரே நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா விதமாக எங்கள் வாழ்வின் தருணங்களை தேவன் தந்து நடத்தி கொண்டிருக்கிறீரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உங்கள் கிருபையினால் நாங்கள் நிலை நிற்கிறோம் ஆண்டவரே நன்னலையற்ற வாழ்வில் அப்பா நன்னலையற்ற உலகத்தில் உங்கள் கிருபை எங்களை தாங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா இவைகளை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த நன்மையான வாழ்வை நீங்கள் தந்திருக்கிறீங்க ஆண்டவரே வாழ்நாளெல்லாம் உமக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்வீராக இந்த ஆண்டவரே இந்த போதனை செபம் நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் இவ்வளவு நேரமாய் உங்கள் பாடல் பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தினோம் தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க ஆண்டவரே கற்றுக்கொள்ள அவைகளுக்காய் எங்களை உட்படுத்தி செபிக்க இருக்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பீராக
நீங்க பயன்படுத்துகிறதான எங்கள் தலைமை போதகருக்காக ஸ்தோத்திரம். உங்க கிருபை இன்னும் அதிகமாய் வெளிப்படுவதாக. உமக்கே எல்லா மகிமை உண்டாகட்டும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த போஜனை அன்று ஜெபம் என்கிறதான நிகழ்ச்சியில் வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு நல்லவர், எல்லா நெருக்கடி வேளையிலும் நமக்கு அனுகூலமாக இருக்கிறவர், அவர் நமக்கு முன் செல்லுகிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து கிளை என்னப்பட்ட புருஷன் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசுவை பற்றி பைபிளில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். அவருடைய அஃபிஷியல் நேம்ஸ், அவருடைய பதவி சம்பந்தமான பெயர்கள், அதோடு கூட அவருடைய காரண பெயர்கள், இன்ன காரணத்தினாலே அவருக்கு இந்த பெயர் என்கிற சில பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் அடையாளமான பெயர்கள், பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு காரியம், நடந்த ஒரு சம்பவம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாய் சில அம்சங்கள் காட்டப்பட்டிருக்கும். அவைகளை நாம் தியானித்து வருகின்றோம். ஆகவே இயேசு கிறிஸ்து கிளை எண்ணப்பட்ட புருஷன் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே கிளையை வைத்து வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை பற்றின காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 11:1, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசா என்பது தாவீது ராஜாவுடைய தகப்பனார். அந்த குடும்பத்திலிருந்து, அந்த அடிமரத்திலிருந்து பிந்தின நாட்களிலே ஒரு வேர் எழும்பி ஒரு துளிர் துளிர்க்கும், அது ஒரு கிளையாக மாறும் என்று இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து கிளை எண்ணப்பட்ட நிலையிலே சொல்லப்பட்டவைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்து தெய்வீக கிளை, டிவைன் பிரான்ச் என்பதை குறித்து நாம் முதலாவது தியானிப்போம். எசேக்கியேல் 17:22-23, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளைகளில் ஒன்றை எடுத்து நடுவேன், அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில் இளசாயிருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமுமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன். அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும். இந்த தீர்க்க தரிசனம் அக்காலத்தில் உண்டான ராஜாக்களை குறித்து சொல்லப்படும் பொழுதே திட்டவட்டமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை. நான் உயரமான கேதுருவிலிருந்து ஒரு நுனி கிளை எடுப்பேன், அதை உயரமும் உன்னதமான பர்வதத்தின் மேல் நாட்டுவேன், அது மகிமையான கேதுருவாய் மாறும், அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும். இது இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை. ஆகவே ஒரு உயரமான அந்த கேதுருவிலிருந்து ஒரு நுனியை எடுத்து பூமியிலே நடுவேன் என்று ஆண்டவர் சொன்னது போல, மகிமையான பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து பூமியிலே நடப்பட்ட ஒரு கேதுரு மரம் போல அவர் வளர்ந்து கிளைகளை விட்டு பரம்பி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம், சகலவிதமான பட்சி ஜாதிகளும் சகலவித மனுஷர்களும் வந்தடைகின்ற ஒரு நிழலாக, நிழல் தரும் விருட்சமாய் கனி தரும் விருட்சமாய் இருக்கின்றது. எனவே இங்கே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்தவர். ஏசாயா 53:2, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும்
அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. சிலுவை காட்சியை சிலுவைக்கு சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா கண்டு சொல்லும் பொழுது அழகாய் சொல்லுகிறார், ஒரு இளங்கிளைய போல் அவர் இருக்கிறாரே, ஒரு வறண்ட நிலத்திலிருந்து துளித்த ஒரு வேரை போல் அவர் காணப்படுகிறாரே. ஆனால் அவரை பார்க்கும்போது ஒரு அழகில்ல, சௌந்தரியம் இல்லை. அந்த கீழ் அடைந்திருக்கிறார். அந்த சிலுவை காட்சியை அந்த தீர்க்கதரிசி உரைக்கிறார். இங்கேயும் இயேசுவை இளங்கிளை என்று சொல்லியிருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சிலுவையிலே நமக்காக அவர் பலியாகி அந்த கிளை உலகத்திலே நாட்டப்பட்ட அந்த நிகழ்வை வெளிப்படுத்தினார். அடுத்து அது வளர்ந்து பெருகி இன்று வரைக்கும் பலன் தந்து கொண்டே இருக்கிறது. அப்ப முதலாவது, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த டிவைன் பிரான்ச். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஒரு மரம் ஒரு கொம்பை நீட்டி தருவது போல நமக்கு தந்தார். இப்போ ஒரு பெரிய ஒரு மாமரம் நிக்கிறது, அந்த மரம் ரொம்ப உயரமா இருக்கு, ஆனா அதனுடைய ஒரு கிளை அப்படியே வளர்ந்து கீழே நம்ம எட்டுகிற வரைக்கும் நம்ம பக்கத்துல வரைக்கும் வருது. அங்கே மாங்கனிகள் வரும் பொழுது அதை பறித்து பூசிக்க நமக்கு ஏதுவாக இருக்கு. ஏற முடியாதவர்களுக்கும் பறித்து பூசிக்கலாம். பாத்தீங்களா, தென்னை மரத்துல பனை மரத்துல அப்படி செய்ய முடியாது. இந்த மாமரம் போன்ற மரங்களில் அந்த பாக்கியம் உண்டு. ஏன்னா கிளை விடுகிறது. பனைமரமும் தென்னை மரமும் கிளை விடல. பிதாவாகிய தேவன் யாருக்கும் பக்கத்தில் நெருங்க முடியாத ஒளிமயமானவர், பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறவர், அவர் மகிமையான இடத்தில் வாசமாக இருக்கிறவர். ஆனால் என்ன பண்ணார்னா, அவர் ஒரு பிரான்ச்சாக ஒரு கிளையாக தன்னுடைய சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்கு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி தந்தார். அப்போ இயேசுவை எல்லாரும் பார்த்தோம், மனுஷர்கள் பார்த்தார்கள், கூட வாழ்ந்தார்கள், பேசினார்கள், பழகினார்கள். பிதாவானவரோடு அப்படி செய்ய முடியாது. அப்ப இயேசுவை அவர் கிளையாக எக்ஸ்டெண்ட் பண்ணி தந்ததுனால பிதாவிடத்துல என்ன அனுபவிக்கணுமோ எல்லாவற்றையும் இயேசுவிடத்தில் அனுபவிக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு சொன்னார். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசு சொன்னார். பிதாவினிடத்திலே உள்ள எல்லாத்தையுமே இயேசு நமக்கு கொண்டு வந்தார். ஒரு மரத்தினுடைய ஒரு பிரான்ச்சுன்னா அந்த மரத்தினுடைய சகல தன்மையும் இந்த பிரான்ச்சில் இருக்கும். அந்த மரத்தினுடைய கனியை இந்த பிரான்ச் தரும். அதே மாதிரி பிதாவானவருடைய சகல தெய்வீக ஆசீர்வாதங்களை, தெய்வீக தன்மைகளை நாம் இயேசு கிறிஸ்துவாகி அவருடைய அந்த ஒரே கிளையின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொண்டு வருகிறோம். இதுதான் அந்த பாக்கியம். ஒரு வங்கி இருக்கிறது, ஒரு பேங்க். அந்த பேங்க் வந்து முதல்ல என்ன செய்வாங்க, ஸ்டேட் லெவல் ஹெட் குவார்டர்ஸ்ல தங்களுடைய பிரான்சஸ் வைப்பாங்க. அப்புறம் இன்னும் பிரான்ச் அவுட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வருவாங்க. அப்புறம் இன்னும் பிரான்ச் அவுட் பண்ணி ரூரல் ஏரியாஸில் வருவாங்க. அப்படி வரும்பொழுது ஒரு கிராமத்தில் வாழுகிற ஒரு மனிதனுக்கு கூட அந்த வங்கியினுடைய செயல்பாடுகளை அனுபவிக்க முடியும். அந்த வங்கியுடைய தலைமை டெல்லியில் இருக்கலாம், பாம்பேயில் இருக்கலாம், வெளிநாட்டில் கூட இருக்கலாம். ஆனால் அதனுடைய ஒரு பிரான்ச் நிமித்தமாக, அந்த பிரான்ச் அவுட் பண்ணுகிற அந்த தன்மை நிமித்தமாக எங்கேயோ கடைக்கோடியில் இருக்கிற ஒரு மனிதனும் அதனுடைய நன்மையை அனுபவிக்க முடிகிறது. இதே போல சேரக்கூடாத ஒளியில் இருக்கிற மகாபரிய தேவனானவர் தன்னுடைய ஒரே கிளையாக இயேசு கிறிஸ்துவை நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தந்ததுனால பூமி எங்கும் இருக்கிற யாவரும் அந்த இயேசுவை அண்டிக் கொள்ள முடியும். இயேசு மூலமாக தேவனிடத்திலிருந்து வருகிற சகல தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தில் மாற முடியும். தேவனால் வழிநடத்தப்பட முடியும். தேவனுடைய வசனங்களின் சத்தியங்களை அறிந்து தேவனுக்குள் வளர முடியும். தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். தேவ சித்தத்தை அறிந்து தேவனுடைய வழியிலே நம்மை நாம் ஆயத்தமாக்கி அவருடைய ராஜ்யத்தில் என்றென்றைக்கும் அவரோடு வாழ்வதற்கு ஆயத்தமாக கொள்ள முடியும். இந்த சகலவிதமான தெய்வீக ஆசீர்வாதங்கள் இவைகள் இயேசு கிறிஸ்து என்கிறதான இந்த கிளையின் மூலம்
நமக்கு கிடைத்தது. எனவே இயேசு கிறிஸ்து கிளை எண்ணப்பட்ட புருஷன், வெறும் மரக்கிளை அல்ல, கிளை எண்ணப்பட்ட புருஷன், மனுஷகுமாரன். இயேசு தெய்வீக கிளை, the divine branch. அப்படி அவர் அந்த தெய்வீக காரியங்களை பிதாவினிடத்திலே நாம் அனுபவிக்க வேண்டியவைகளை நமக்கு எளிதாய் அருகிலே அனுபவிக்க ஒரு கிளையாக வந்தார். அல்லேலூயா. இரண்டாவதாக, இந்த இயேசு கிறிஸ்து ஒரு ராஜரீக கிளை. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் எ ராயல் பிரான்ச். ராயல் பிரான்ச். சகரியா 6:12-13, அவனோடே சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை என்னப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இங்கு கிளை என்னப்பட்ட புருஷன் என்று சொல்லிவிட்டு அவரே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். இந்த கிளை என்னப்பட்ட புருஷன் ஆளுகை செய்கிறவர். அதனாலதான் ராயல் பிரான்ச்னு சொன்னேன், ராஜரீக கிளை. ஏற்கனவே முதல்ல சொன்ன ஏசாயா 11:1, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அந்த ஈசாயுடைய பேர் இங்க வந்த காரணம், ஈசாய் வீட்டில தான் தாவீது மேல ஒரு ராஜாபிஷேகம் ஊற்றப்பட்டது. அன்றைக்குதான் இந்த யூதா கோத்திரத்துக்கு ஆண்டவர் ஆதி முதலே கொடுத்த தீர்க்க தரிசனங்களும் வாக்கு தத்தங்களும் நிறைவேற ஆரம்பித்தது. ஈசாய் வீட்டில் வைத்துதான் சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த சின்னவனாகிய தாவீது மேல் அபிஷேகத்தை ஊற்றினார், ராஜா அபிஷேகம். அன்றிலிருந்து தலைமுறை தலைமுறைக்கும் தாவீதின் சந்ததிகள் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்தார்கள். அதே தாவீதின் சந்ததியில் தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து வந்தார். அவரை குறித்து முன் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், அவர் கிளை எண்ணப்பட்ட புருஷன், அவர் தமது சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து ஆளுகை செய்வார். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக கிளையாய் வந்ததுனால நமக்கு ஒரு பெரிய ஆளுகை கொண்டு வந்தார். பரலோகத்தின் தேவனானவர், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். அந்த ஆளுகையை அப்படியே அவர் இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட கொண்டு வந்தார். நாம் அந்த ஆளுகை அடைந்தோம், நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஏற்றுக்கொண்டோம். அதன் மூலமாக அவர் தந்த பரிசுத்தாவியின் மூலமாக இன்றைக்கு தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய ராஜ்யம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை கொண்டு வந்தவர் இந்த கிளையாகிய இயேசு. அது மட்டுமல்ல, அவருடைய பூமிக்குரிய ஜீனியாலஜி எடுத்தாலும் தாவீது ராஜாவிடத்திலிருந்து வந்தவர். அதனாலதான் அவர் பிறப்பிலே யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறார் என்று சாஸ்திரிகள் கண்டறிந்தார். அவருடைய சிலுவை மரணத்திலும் பிலாத்து யூதருடைய ராஜா நசரேனாய இயேசு என்று எழுதி வைத்தார். பிறப்பு முதல் மரணம் வரைக்கும் யூதருடைய ராஜா என்றே பேசப்பட்டார். ஒரு ராஜரீகம் அவரிடத்தில் இருந்தது. அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய ரீதியிலே அவர் ஒரு பூமியின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற ஒரு சாதாரண ஒரு வேலையை செய்யறதுக்காக வரல. இந்த மனுக்குலத்தை ஆட்டி படைக்கிற பொல்லாத எதிரியாகிய பிசாசானவனை ஜெயித்து ஆளுகை செய்யும்படி, இந்த மனிதர்களை எல்லாம் கப்பலுக்குள் தண்ணீரை கப்பலையே கவிழ்த்துவது போல மனித உள்ளங்களுக்குள் புகுந்து மனித வாழ்க்கையை கவிழ்த்து போடுகிற இந்த உலகம், லௌகீகம், இதை ஜெயித்து ஆளுகை செய்தார். மனுஷனோடு கூடவே இருந்து மனுஷனை வாழ வைத்து அதே வேளையில் தவறான ஆலோசனை கொடுத்து அவனை அழிக்கிற மாம்சம், இந்த மாம்சத்தை இயேசு ஜெயித்து ஆளுகை செய்தார். இந்த ஆளுகைகள் எல்லாம் நமக்கும் தந்தார். நித்தியம் வரைக்கும் நமக்கு ஒரு ஆளுகை வச்சிருக்கிறார். என் சிங்காசனத்தில் உங்களுக்கு பங்கு தருவேன் சொல்லி இருக்கிறார். சோ இதையெல்லாம் பார்க்கும்போது இயேசு பரலோகத்தின் தேவனுடைய மகிமையான ஆளுகையை நமக்கு கொண்டு வந்து அனுபவியுங்கள் என் பிள்ளைகளே என்று நமக்கு தந்த ஒரு ராஜரீக கிளையாயிருக்கிறார். ஹலலூயா. பரலோகத்தின் தேவன், அவர் கையில் ஆளுகை இருக்கு, சாத்தா அவர் முன்னால நிக்க முடியாது. ஆனா நம்மளை ஈஸியா ஏமாத்திக்கிட்டே இருந்தான். ஆனா எப்பொழுது இந்த கிளை வந்தாரோ
அவர் வந்த அந்த ஜெயத்தை நமக்கு தந்தார், சிலுவையின் மூலம் நமக்கு எடுத்து தந்தார். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் நாம் உலகத்தை ஜெயிக்கிறோம், பிசாசை ஜெயிக்கிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ அந்த ஜெயத்தை நமக்கு தந்தார். சரீரத்தின் செய்கைகளை ஆவியினாலே அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த மாம்சத்தின் செய்கைகளை ஜெயிக்கிற ஜெயத்தையும் தந்தார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு கிளையாக, ராஜரீக கிளையாக வந்ததுனால தான் இன்னைக்கு நாம உலகத்தை மாம்சத்தை சாத்தான ஜெயித்து ஒரு மனிதனா வாழுகிறோம். இல்லைன்னா பாவத்துக்கு அடிமையாக்கி வச்சிருப்பான், பல கஷ்டங்களுக்குள்ள அடிமையாக்கி இருப்பான். நம்மில் அநேகர் இதுக்கு முன்னால உலக யாத்திரையை முடிச்சிருப்போம். இயேசு ஜெயம் தந்தார், இயேசு ஆளுகை செய்கிறார். அப்படி பரிசுத்த ஆவியை பெற்ற பிள்ளைகளுக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியின் மூலமாய் ஆளுகை செய்கிறார். சோ இந்த பெரிய ஆளுகைகளை இயேசு நமக்கு கொண்டு வந்தார். இவர் ராஜரீக கிளை. ஒரு சக்கரவர்த்தி மாற்று நாடுகளை போய் பிடித்து ஜெயம் எடுக்கும் போது அந்த சுதந்திரித்த எல்லைகளை, அதாவது யுத்தம் செய்து பிடித்த அந்த புதிய எல்லைகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர தன்னுடைய ராஜ்யத்தை அங்கே ஸ்தாபிப்பார். அவர் தனக்கென்று ஒரு கவர்னர் அங்கே நியமிப்பார். அங்கே தன்னுடைய பட்டாளத்திலே ஒரு பகுதியை கொண்டு அங்கே நிலைநிறுத்துவார். நான் அடித்து ஜெயித்தேன், ஆனால் திரும்பியும் சத்ரு வந்து ஆக்கிரமித்து உட்காரக்கூடாது, ஆளுகை அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இதே மாதிரி தான் தேவனானவர் இந்த உலகத்தை ஆதாம் கையில் கொடுத்தார். மகனே, பூமியெல்லாம் ஆண்டு நடத்து, உலகம் முழுசும் நீ ஆண்டுக்கேன்னு சொன்னார். அவன் சாத்தான கையில் கொடுத்துட்டான். அந்த பிசாசானவன் சொன்ன வார்த்தையை கேட்டு, மனைவியின் வார்த்தையை கேட்டு, ஆண்டவர் வார்த்தையை மதிக்காம இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் செவி கொடுத்து அவன் முழு பூமியை சாத்தான் கையில் கொடுத்துட்டான். அவன் உலகத்தின் அதிபதியாக மாறிட்டான். முதலாம் ஆதாம் விற்று போட்டான். ஆனால் பிந்தின ஆதாமாய் வந்த இயேசு கிறிஸ்து அதை மீட்டெடுத்தார், திரும்ப மீட்டெடுத்தார். அப்ப பாருங்கள், தேவனுடைய அந்த ஆளுகையை பூமியில கொண்டு வந்து தந்தது இயேசு கிறிஸ்து. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாவற்றின் மேலும் ஒரு பெரிய ஜெயம். ஜெயம் மட்டுமல்ல, தொடர் ஆளுகை. ஒரு நாள் ஜெயித்தா போதா? இன்னைக்கு ஜெயித்துட்டு நாளை தோத்துட்டோம்னா என்ன அர்த்தம்? ஜெயித்தவர்கள் தொடர்ந்து என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும், ஆளுகை செய்யணும். இன்றைக்கு ஒரு இடத்த பிடிச்செடுத்தோம், இங்க வந்து நம்ம கொடியை நாட்டிட்டு போனோம், அடுத்த நாள் திரும்ப அவன் வந்து குடியேறிட்டான்னா நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஜெயித்த என்ன பிரயோஜனம்? ஜெயம் பெற்ற நீ தொடர்ந்து ஆளுகை செய்யணும். அதை கொண்டு வந்து தந்தவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சோ நம்ம வாழ்க்கையிலும் சரி, உலகத்திலும் சரி, எந்த காரியத்திலும் சரி, தோற்று போன இடங்களிலே நமக்கு இயேசு ராஜரீக கிளையாய் வந்து ஜெயத்தை தர்றார். ஜெயம் மட்டுமல்ல, நீங்க ஜெயம் பெற்ற இடத்துல தொடர்ந்து நிலை நிற்கும்படி, ஆளுகை செய்யும்படி நமக்கு கிருபையும் ஆண்டவர் தருகிறார். அதான் அவர் ராஜரீக கிளை. மூன்றாவது ஆசாரிய கிளை, பிரீஸ்ட்லி பிரான்ச். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் பிரீஸ்ட்லி பிரான்ச். சகரியா 3:8, இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். இப்போ பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை பார்த்து பேசுறாரு. அவன் ஏற்கனவே அழுக்கு வஸ்திரம் தரிச்சு நின்னான், சாத்தாம வலது பக்கத்தில் நின்னான். பிறகு ஆண்டவர் அவனுக்கு இறங்கி அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி புது வஸ்திரம் கொடுத்தாரு. அப்புறம் தேவதூதன் அவனுடைய வலது பார்சல் நின்றான். மனுஷனாகிய ஒரு பிரதான ஆசாரியன் விழுந்து எழும்பின ஒரு நிகழ்ச்சி அதில் இருக்கிறது. அழுக்கு வஸ்திரம் தரித்துட்டு சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டு பிறகு கிருபையினால மீட்கப்பட்டு தேவதூதன் வலது பார்சத்தில் நின்றான். அப்போ நீங்கள் அந்த அந்த ஆசாரியர்களை பற்றி சொல்றாரு, நீங்க எல்லாம் அடையாளமா இருக்கக்கூடிய புருஷன். பத்தியா, நீ விழுகிற, எழும்புகிற, அழுக்கு வஸ்திரம் தரிக்கிற, திரும்ப சுத்திகரிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க எல்லாம் இந்த ஆசாரியர்கள், உன் தோழர்கள், நீ எல்லாம் ஆசாரியர்கள். ஆனா இந்த ஆசாரியர்கள் எல்லாம் அடையாளமா இருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகி என் தாசனை வரப்பண்ணுவேன். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை பற்றின தீர்க்க தரிசனம், நீங்க எல்லாம் அடையாளம் தான்ப்பா. நெஜம் இனி வரப்போறார் மகா பிரதான ஆசாரியர்.
மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியனாக கிளை எண்ணப்பட்ட என் தாசனை நான் வரப்பண்ணுவேன் அப்படி சொன்னார். அப்புறம் சகரியா 6:12-13 ஏற்கனவே வாசித்ததுதான். அவனோடே சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை என்னப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இங்கேயும் கரெக்டா சொல்லியிருக்கு, அவர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். ராஜாவாக மட்டுமல்ல, அவர் ஆசாரியராயும் இருப்பார். இந்த ரெண்டு நடுவிலே சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். ராஜரீகம், ஆசாரியத்துவம் ரெண்டும் சேரும் பொழுதுதான் சமாதானம், தேவனுக்கும் மனுஷனுக்கும் சமாதானம். ராஜரீகம் என்பது தேவனுக்காக மனுஷனுக்கு முன்னால நின்று நீ தேவனுக்கு பிரியமாய் நட என்று நடக்க வேண்டிய வழியில் நடத்துவது, அது ராஜரீகம், ராஜாவினுடைய வேலை. ஆசாரியனுடைய வேலை மனுஷனுக்காக தேவனுக்கு முன்னால நின்று மனுஷனுக்கு கிருபையும் தயவும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக் கொடுப்பது. அப்போ ராஜா தேவனுக்காக மனுஷனுக்கு முன்னால நிக்கிறவன், ஆசாரியன் மனுஷனுக்காக தேவனுக்கு முன்னால நிக்கிறவன். இந்த ரெண்டுக்கு நடுவுல தான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் சமாதானம் உண்டு. ஒரு பக்கம் நீ மனுஷன் தேவனுடைய வழியில நடக்கணும், அது ராஜாவுடைய வேலை, நடக்க வைக்கணும், அப்ப தேவனுக்கும் மனுஷனும் சமாதானம். அடுத்து சில தவறுகள் வந்துடும், எப்படி நடத்தினாலும் சில தவறுகள் வந்துடும். அதுக்கு ஆசாரியன் தேவனுக்கு முன்பாக நின்று ஆண்டவரே தப்பு பண்ணிட்டாங்க, ராஜா கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாரு, மனுஷங்க கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிங்க மன்னிங்க இறங்குங்க, அங்க சரிப்படுத்தணும், அப்ப தேவ சமாதானம். இந்த ரெண்டு நடுவாக பூரண சமாதானம் விளங்கும். நம்ம வாழ்க்கையில இயேசு ராஜாவா கிரியை செய்யணும், இயேசு பிரதான ஆசாரியரா கிரியை செய்யணும். ரெண்டு கிரியையும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நம்ம தேவனோடு சமாதானமா இருப்போம், உலகத்துல வெற்றியாக இருப்போம். ஹல்லேலூயா. இந்த ரெண்டுல ஒரு பக்கம் ஃபெயிலியர் ஆனாலும் குழப்பம்தான். ஆகையினாலே கர்த்தரால நடத்தப்படணும், தேவ ஆவியினால நடத்தப்படணும். அதுல வரக்கூடிய தவறுகளுக்கு ஆண்டவர் வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவரே விண்ணப்பம் பண்றார். இயேசு பிதாவின் வலது பார்சத்து விண்ணப்பம் பண்றார். இந்த பிரதானாசாரியின் வேலையும் அங்க நடக்குது. ஆகவே கட்டளை கொடுத்து நடத்துவது ஒரு பக்கம், இரக்கத்தை பெற்றுக் கொடுப்பது ஒரு பக்கம், ரெண்டும் இணைந்ததுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ராஜரீகமும் ஆசாரியத்தும். அதைத்தான் ஒரு ஊழியக்காரன்ட்டு ஆண்டவர் வச்சிருக்கிறார். பழைய பாட்டிலிருந்தே பாருங்க, மோசே ஒரு ராஜா போல நடத்துவான், ஆரோன் ஒரு ஆசாரியனாக தேவனுக்கு முன்பாக நிற்பான். ஒரு ராஜா ஒரு ஆசாரியன் எப்பவுமே இருக்கும். அந்த ஆசாரிய வரிசையும் கரெக்டா வந்துட்டு இருக்கும், ராஜரீக வரிசையும் கரெக்டா வரும். இதுதான் இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் வைத்த பிரமாணம். அதே மாதிரி இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தல் 1 சொல்லப்பட்டிருக்கு, நம்ம எல்லாரையும் அவர் தமக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். அப்ப எல்லா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளயும் ஒரு ராஜரீக அபிஷேகம் இருக்கு, ஒரு ஆசாரிய அபிஷேகம் இருக்கு. நம்ம எல்லாருமே, எல்லா விசுவாசிகளும் இயேசு ராஜாவிடத்திலிருந்து வெற்றியை பெற்று வாழ்க்கையில பயன்படுத்துறோம். நம்ம எல்லா விசுவாசிகளுமே நாம் நமக்காக ஜெபிக்கிறோம், நாம் பிறருக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஆசாரிய ஊழியமும் நம்மகிட்ட இருக்கு. அதே வேளையில் புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தர் தெரிந்து கொண்ட சிலரை அவர் ராஜாக்களாக அல்லது தேவ ஊழியக்காரர்களாய் மேய்ப்பர்களாய் நடத்துகிறவர்களாய் அபிஷேகம் பண்ணி வைக்கிறார். அவர்களையே இந்த ஜனங்களுக்காக ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி வெளித்திருந்து ஜபிக்கக்கூடிய மேய்ப்பர்களாக வைக்கிறார். அப்போ இந்த ஒரு மேய்ப்பனுடைய அபிஷேகத்திலே, ஒரு பாஸ்டர் அவருடைய அபிஷேகத்திலே இது நிறைவாக இருக்கிறது. எல்லா விசுவாசிகளுக்கும் அது இருக்கிறது, ஆனா அவர்கள் ஒரு லிமிட் வரைக்கும் செய்ய வேண்டியதை செய்யலாம். அதுக்கு மேல புதிய ஏற்பாட்டு ஊழியம் அப்போஸ்தல ஊழியத்தை நடப்பிக்கும் பொழுது அங்கே ஒரு மேய்ப்பன் மேலே மக்களை நடத்துகிற ஒரு அபிஷேகமும் இருக்கிறது, மக்களுக்காய் திறப்பிலே நிற்கிற ஒரு அபிஷேகமும் இருக்கிறது. இதை அந்த மேய்ப்பர்கள் நன்றாக செய்ய வேண்டும். இங்கே ஆசாரியராக இருப்பார் இவர், ஒரு ஆசாரிய கிளை. அப்போ பிதாவானவர் ரொம்ப நீதி உள்ள தெய்வம், தீமையை பார்க்க ஒட்டாத சுத்த கண்ணர்,
தப்பு செய்தா உடனே தண்டனை வந்துரும், உடனே அடி விழும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்களா, சொந்த ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் எத்தனை முறை வாதை அனுப்பினார், அடித்தார், அழித்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் எல்லாம் அந்த அளவுக்கு பயங்கரங்கள் நடக்காத காரணம் என்ன? கிருபை. ஆசாரிய ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது வந்திருப்பது கடைசி காலத்தின் அடையாளம். இனி வரப்போகிறது அந்திகிறிஸ்துவின் காலத்து பயங்கரம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நாம் கிருபை பெற்ற சந்ததி, தேவனுடைய ரட்சிப்பை கிருபையாய் பெற்றதுனால, இயேசு நம்மில் வந்ததனால், பரிசுத்தாவி நமக்குள் வாசம் பண்ணுவதால், வசனம் நமக்குள் இருப்பதால், நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால், நம்ம நிச்சயமாய் பழைய ஏற்பாட்டை விட மிக பாக்கியம் பெற்றவர்கள். அல்லேலூயா. எவ்வளவோ கிருபை இந்த ஆசாரிய ஊழியத்தினால. பழைய ஏற்பாட்டு ஆசாரிய ஊழியத்துக்கும் புதிய ஏற்பாட்டு ஆசாரிய ஊழியத்துக்குள்ள வித்தியாசத்தை நான் இதே இன்னொரு பாடத்துல நான் சொன்னேன். ஆரோனின் முறையிலான ஆசாரியத்துவம், மெல்கிசேதேக்கின் முறைமையிலான ஆசாரியத்துவம், ரெண்டோ பற்றி பேசும்பொழுது சொன்னேன். பழைய ஏற்பாட்டு ஊழியம் அதனுடைய மகிமை வேற, புதிய ஏற்பாட்டு ஊழியத்துடைய மகிமை வேற. சோ நாம் இந்த ஆசாரிய ஊழியத்தின் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் இயேசு தெய்வீக காரியங்களை நமக்கு கொண்டு வந்தார், வெற்றியை ஜெயத்தை நமக்கு கொண்டு வந்தார், அதோடு கூட கிருபையையும் நமக்கு கொண்டு வந்தார், கிருபையையும் நமக்கு கொண்டு வந்தார். நான்காவதாக எரேமியா தீர்க்க தரிசனம் 23:5 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். எரேமியா 33:15 அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன், அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அப்ப நான்காவது நீதியின் கிளை. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் எ ஜுடிஷியல் பிரான்ச், நீதியின் கிளை. தேவனிடத்திலிருந்து கிளையாய் நீட்டப்பட்ட இயேசு கிறிஸ்து தெய்வீகத்தை கொண்டு வர்ற கிளையா இருக்கிறாரு, ராஜரிகத்தை கொண்டு வரக்கூடிய கிளையா இருக்கிறாரு, ஆசாரியத்துவத்தை கொண்டு வரக்கூடிய கிளையா இருக்கிறாரு, அதோடு கூட நீதியை கொண்டு வரக்கூடிய கிளையாக இருக்கிறார். நீதியை கொண்டு வர்றார். ஒரு பேங்க், இப்ப நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா சுப்ரீம் கோர்ட் அது வந்து உச்ச நீதிமன்றம், அது கீழாக ஹைகோர்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க, உயர் நீதிமன்றங்கள். சென்னையிலே ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட், அப்புறம் கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி திடீர்னு மதுரையில் அதுக்கு ஒரு பெஞ்ச் ஓபன் பண்ணாங்க. அப்ப பாருங்கள், இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ஒரு பிரான்ச் மதுரை பெஞ்ச் வந்த பிறகு இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் அங்கே ஒரு நீதியை பெற வேண்டும் என்றால் சென்னை வரைக்கும் பயணம் செய்ய வேண்டியதில்லை, அருகிலே கிடைக்கிறது மதுரையிலே, ஏன்னா ஒரு பிரான்ச் வந்ததுனால. இதே மாதிரி நீதிமன்றங்களுடைய கிளைகள் ஆங்காங்கே மக்களுக்கு நீதியை வழங்குவதற்கு, தூரம் யாத்திரை பண்ண வேண்டாம், உன் அருகாமையிலே உனக்கு நீதி வழங்கப்படும். இதே மாதிரிதான் நம்முடைய தேவன் நீதிபரர், எல்லாருக்கும் நீதியை செய்கிறவர். அந்த நீதியை எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இயேசுவை தமது நீதியின் கிளையாக நமக்கு தந்து, இயேசு மூலமாக நமக்கு நீதியை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் நிறைய காரியங்களில் நீதி கிடைக்கலன்னு ரொம்ப சங்கடப்படுகிறவர்கள் உண்டு. ஐயோ, என் நியாயத்தை கேட்கறது யாரு, யாருக்கும் புரியலையே என்றெல்லாம் வேதனைப்படுவீர்கள். ஆனா இயேசுவிடத்தில் வாருங்கள். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுடைய அட்வொகேட்டாக இருக்கிறார், நாளைக்கு ஜட்ஜாக உட்காருவார். இன்னைக்கு பிதாவாகிய ஜட்ஜுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு அட்வொகேட் மாதிரி பக்கத்துல வலது பார்சத்துல உட்கார்ந்து நம்ம ஒவ்வொருத்தருக்காக பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, இவன் பாவம் செய்த உண்மைதான், ஆனா இவனுடைய பாவத்துக்கு பரிகாரமா நான் என்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், அதனால இவனுக்கு ஒரு மன்னிப்பு கொடுங்க. அப்படி அந்த வக்கீல் வாதாடும் பொழுது பிதாவான ஜட்ஜுக்கு அதை கொடுக்காம இருக்க முடியாது, ஏன்னா அந்த தண்டனை இவர் ஏற்றுக்கிறார்ல இயேசு கிறிஸ்து.
அவர் தானே வக்காலத்து வாங்கியிருக்கிறார் இவனுக்காக, வக்காலத்து போட்டிருக்கிறாரு. அதனால அவர் சொல்லுவார், இவன் செஞ்ச தப்பு மன்னிப்பு கேட்கிறான், நான் அவனுக்காக அந்த மன்னிப்புக்காக வேண்டிய தண்டனையை நான் ஏற்றிருக்கிறேன், அதனால இதை கொடுக்கறது நியாயம் என்று சொல்லும் பொழுது பிதாவானவர் உடனே சாங்ஷன் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆனா உங்களுக்கு தெரியும், வக்கீல் தான் திடீர்னு ஜட்ஜா ப்ரமோட் ஆயிடுவார். அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சீக்கிரமா ஜட்ஜா மாற போறாரு. வெளிப்படுத்தல் 20 சொல்லியிருக்கிற மாதிரி அவர் வந்து இதுல உட்கார போறாரு. சாரி, வெளிப்படுத்தல் 19 இல்லையா, அதுல சொல்லியிருக்கிற மாதிரி வெள்ளை சிங்காசனத்துல உட்கார போறார். வெள்ளை சிங்காசனத்துல உட்காரும் போது ஹி வோன்ட் பி அன் அட்வொகேட் எனிமோர். அதுக்கு பிறகு அவர் வந்து ஜட்ஜா இருப்பார், எழுதப்பட்டவர்களின்படி தீர்ப்பு செய்வார். அல்லேலூயா. இந்த தோட்டக்காரர் சொன்னார் பாத்தீங்களா, முதல்ல எஜமான் வந்து சொன்னார், எஜமான் தான் ஜட்ஜு மாதிரி வந்து சொன்னார், இதை வெட்டி போடு, இந்த அத்திமரம் கனி கொடுக்கல வெட்டி போடு. அப்ப தோட்டக்காரர் ஒரு அட்வொகேட் மாதிரி சொன்னார், ஒரு வருஷம் கொடுங்க, கொஞ்சம் கேஸை நீட்டி போடுங்க, வாய்தாவை என்ன செய்யுங்க, ஒரு வருஷம் நீட்டி போடுங்க, அதுக்குள்ள எல்லாம் சரி பண்ணிடுறேன், சரி பண்ணாட்டா நானே வெட்டி போடுறேன், அப்போ இந்த ஒரு வருஷம் தான், இல்லாட்டா நானே ஜட்ஜா மாறிடுவேன், ஜட்ஜுக்கு வேலை இல்லை, நானே என்ன செஞ்சிருவேன், முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி தான் நீதியின் கிளையாய் வந்த இயேசு இன்னைக்கு நமக்காக வாதாடி கொண்டிருக்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் குறைகள் எல்லாம் இயேசுடத்துல அறிக்கை பண்ணுங்க, தவறுகளை அறிக்கை பண்ணுங்க, இயேசு உங்களுக்கு அந்த குறைகளை மன்னித்து பிதாவினிடத்திலிருந்து இரக்கத்தையும் நீதியையும் வாங்கி தருவார். அந்த நீதி தேவ நீதி. தப்பு செய்தவனுக்கும் மன்னிப்பு கிடைக்குதுன்னா அது தேவ நீதி. அல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் உண்டான தேவ நீதியாகும். ஏன்னா தண்டனையை ஏற்றுக்கொண்டார், அதான் நீதி. இவனுக்கான தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன், நீங்க இவனுக்கு விடுதலை கொடுங்க, அது தேவ நீதி. இது உலகத்தில் இது எடுபடுமான்னு எனக்கு தெரியல, ஆனா தேவன் இதை செய்யறார். அல்லேலூயா. மனுஷன் கொடுக்க மாட்டான்ல, இப்படி தப்புக்கு தண்டனை உண்டு. ஆனா இயேசு இடத்திலே, பிதாவின் இடத்திலே தப்புக்கு தண்டனை மட்டுமல்ல ஊடாக மன்னிப்பும் உண்டு, விடுதலையும் உண்டு. ஹலேலூயா, ஸ்தோத்திரம். உலகத்துல தண்டிக்கப்பட்ட பிறகு விடுதலை. இவனுக்கு 14 ஜெயிலுன்னா 14 தண்டனை அனுபவிச்ச பிறகு அவன் விடுதலையாகி வெளியே வர்றான். ஆனா இங்க அப்படி இல்லை. தப்பு செய்தவன் இயேசுவின் பாதத்துல விழுந்து உண்மையாய் மனங்கசந்து மனம் திரும்பும் பொழுது இந்த தண்டனையை விலக்கி நீதி மன்னிப்பு. ஏன் தண்டனை விலக்கப்பட்டதுன்னு, அந்த தண்டனை இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. இவனுடைய கடன் இயேசு தீர்த்தார், இவனுடைய கடன் இயேசு தீர்த்தார், அதுதான் தேவ நீதி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய நீதியை பெற்றுக்கொள்ளும். இன்னொன்னு, உங்களுக்கும் இன்னொரு ஆளுக்கும் உண்டான பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நீதி கிடைக்கல. நீங்க அவன்கிட்ட நேரம் சொல்லி பார்த்தாச்சு, கேட்கல. ஒரு பொது ஆள்கிட்ட சொல்லி பார்த்தீங்க, இல்லைன்னா சர்ச்சில் சொல்லி பார்த்தீங்க, சர்ச்சில் இருந்தும் பேசினாங்க, அந்த ஆள் கேட்கல, உங்களுக்கு நீதி கிடைக்கல, சங்கடத்தோடு இருக்கிறீங்க. ஆனால் ஒரு நீதியின் கிளை உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. மனுஷன் நீதி கொடுக்க முடியாம இருக்கலாம், உங்க பாஸ்டர் அந்த இடத்துல ஒரு தண்டனையை கொடுக்கிற லெவலில் அவர் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை. ஏன்னா சரியான ப்ரூஃபுகள் வேணும், பல விஷயங்கள் வேணும் இல்லையா, அவரால் முடியாமல் இருக்கலாம். ஈவன் மற்ற கோர்ட்ஸ் இருக்குதே, கோர்ட் ஆஃப் லா, கோர்ட்ஸ் ஆஃப் லா, அங்கேயும் இப்படி தான், எவிடன்ஸ், சாட்சிகள் எல்லாம் இல்லைன்னா சில வேளை குற்றவாளி கூட நல்லவனா இறங்கி போயிட்டே இருக்கான், நல்லவன் மாட்டிக்கவும் செய்கிறான் சில சமயம். ஆனால் இந்த நீதியின் கிளை உங்களை வெட்கப்படுத்தால் இங்க நீதி கிடைக்காமலும் போகலாம், நீதி தடம் புரண்டு போகலாம், நீதிமன்றத்திலே பணம் பேசலாம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் ரீச்சபிளாக, ரீச்சபிளாக நம்ம எல்லாரும் பக்கத்தில் அனுபவிக்கக்கூடிய அளவில் ஆண்டவர் இயேசு நீதியின் கிளையாய் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவர் நீதி செய்யல, இவர் நீதி செய்யல, அவங்க ஏழைக்கு நியாயத்தை கேட்க மாட்டாங்க, இப்படியெல்லாம் நம்ம மனுஷனை சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் நீதியின் கிளையே, எனக்காய் நீட்டப்பட்டவரே, எனக்கு ஒரு இரக்கம் செய்யுங்க, எனக்கு தர வேண்டிய பணத்தை இந்த ஆள் தரல, தாங்கப்பா, எனக்கு தர வேண்டிய வேலையை லிஸ்டே மாற்றி என் பேரை விட்டுட்டாங்க, எனக்கு ஒரு நீதி செய்யுங்கப்பா, சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வேணுமா,
இத்தனை லட்சம் வை இந்த கையெழுத்து போடுறேன்னு சொல்றாரு. எனக்கு லட்சம் கொடுக்க முடியாது, லஞ்சம் கொடுக்க மாட்டேன், நீங்க எனக்கு நீதி செய்யுங்க, கேளுங்க, ஆண்டவர் டிரான்ஸ்ஃபரை கொடுப்பார். அவர் நீதிபரர். அதனால நம்முடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் நீதி கிடைக்கும். நாம் அவரை அப்ரோச் பண்ணணுமா? கோர்ட்டில் போய் பெட்டிஷன் ஃபைல் கேஸ் ஃபைல் பண்ணால் தானே நீதி கிடைக்கும். நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்காம யார் நீதியை தருவா? ஆண்டவரும் அப்படிதான் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை கேள். நம்ம கேட்கணும். நீங்கள் கேட்டுக்கொள்ளாததால் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்றார். நீங்கள் கேட்காதபடினால் பெற்றுக்கொள்ளல. நீ அப்ளிகேஷனை கொடுக்காம வந்துன்னு அந்த அதிகாரி எனக்கு அதை தரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை கொடுங்க, ஜபத்தை ஆண்டவர்கிட்ட ஏறடுங்க, ஆண்டவர் பாதத்தில் வாங்க, ஆண்டவரே இன்ன காரியத்தில் எனக்கு வர வேண்டியது வரல, எனக்கு நடக்க வேண்டியது நடக்கல, எனக்கு அநியாயம் பண்றாங்க, என் மேல இப்படி அக்கிரமம் செய்யறாங்க, தயவு செய்து என்னை விடுவீங்க, என்னை காப்பாற்றுங்க, எனக்கு தர வேண்டியதை வாங்கி தாங்க அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட வந்தா கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவேன்னு சொல்லி இருக்கிறார், யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல தீர்ப்பை தருவார். அல்லேலூயா. சில வேளை கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த தீர்ப்பை செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. என்ன, சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு, புறம்போக்கு நிலத்தில் இருக்கிற எல்லா சிலைகளையும் எடுத்து மாற்றுன்னு. மாத்திட்டாங்களா? பாவம், நம்ம சர்ச்சுகளை தான் போட்டு தொந்தரவு பண்றார், பட்டா நிலத்தில் கட்டின சர்ச்சுகளை. அப்போ இப்படியும் இருக்கு, தீர்ப்பு வந்தாலும் செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஆனால் பரலோகத்தின் தேவனிடத்தில் இதெல்லாம் நடக்காது. அவர் தீர்ப்பை எழுதிட்டாருன்னா உடனே ஒரு தேவதூதன் இறங்கிடுவான், செஞ்சு முடிச்சுட்டு போயிடும். ஹல்லேலூயா. அவர் தீர்ப்பை செயல்படுத்துகிற டிபார்ட்மெண்ட் ஏஞ்சல்ஸ், ஹெவன்லி ஹோஸ்ட், வல்லமையானவர்கள். ஒரு தூதன் இறங்கினா பூமி காணாது, அவ்வளவு வல்லமையானவர்கள் தேவனிடத்தில் இருக்கிறார். அதனால அவர் ஒரு தீர்ப்பு எழுதிட்டாருன்னா எழுதுனதுதான், கொடுன்ட்டாருன்னா அவன் கொடுத்து தான் ஆகணும். வைத்திராதேன்னு கட்டளை கொடுத்தா தீர்ப்பு எழுதிட்டாருன்னா வைத்திருக்க முடியாது. அப்போ அதனால அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய நீதிபர. அவர் இயேசு கிறிஸ்துவருக்கு நீதியின் கிளையாக நமக்கு தந்திருக்கிறார். இந்த இயேசுவிடத்தில் நீதியை பெற்றுக்கொள்ளும். சில இடத்துல நம்ம சொல்லுவோம், ஏன் நீங்க நீதிக்காக கேட்கல வைக்கலன்னு. சில பிரச்சனையை வெளியே சொன்னாலே பிரச்சனை ஆகும். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். இவன் செய்யறதெல்லாம் தப்பு, ஆனா இவன் தப்ப வெளியே சொன்னா அது வேற, நமக்கு தான் அடுத்த தீமையா முடியும், அடுத்த அவமானமா முடியும். பொதுவா பெண்கள் இப்படிப்பட்ட ரொம்ப கஷ்டங்களை அனுபவிக்கிறார். அப்ப அந்த மாதிரி இதுவும் நீங்க கோர்ட்ல போனா நிச்சயமா எல்லாருக்கும் நோட்டீஸ் சர்வ் ஆகும், சிலது பேப்பர்ல வரும், பப்ளிக் ஆயிரும். ஆனா இந்த தேவனாய நீதிபரர்கிட்ட வந்தீங்கன்னா, இயேசுவாய நீதியின் கிளைட்ட வந்தீங்கன்னா, எவ்ரிதிங் வில் பி கான்ஃபிடென்ஷியல். நல்ல அதை மறைச்சு வச்சிருப்பார், வெளிப்படுத்த வேண்டாததை வெளிப்படுத்தவே மாட்டார். அவருடைய செயல்பாடே வித்தியாசம். மனுஷர்கள் வந்து அவங்களுக்கு குறிக்கப்பட்ட சிஸ்டம் வழியா தான் செயல்பட முடியும், அதை ஒளிச்சு மறைச்சோன்னு நீதி செய்ய முடியாது. அப்படி வெளிப்படுத்துறதுலே அவமானமும் சங்கடமும் நிறைய வந்துடும், பிறகு சமுதாயத்திலே தலைகட்ட முடியாத கஷ்டங்களும் வரும். பொதுவா அந்த பலாத்கார கேசுகள், அதெல்லாம் டொமஸ்டிக் வயலன்ஸுகள், வெளியே சொல்ல முடியாது. சொன்னா அடுத்த பிரச்சனை, கேஸ் ஜெயிக்கலாம், வழக்கில் ஜெயிக்கலாம், ஆனா பிறகு அந்த குடும்பம் பிரிஞ்சுதான் போகும், அதை தடுக்க முடியாது. இப்படி எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்கிறது உலகத்துல. ஆனா இந்த நீதியின் கிளை நமக்காக நீட்டி தரப்பட்டிருக்கிற இயேசு, இவரை நீங்க அண்டி கொண்டீங்கன்னா எதை பத்திரமா மறைச்சு வைக்கணுமோ அதை மறைச்சு வச்சு அழகா செய்வார், எதை யாருக்கு வெளிப்படுத்தணுமோ அவங்களை வெளிப்படுத்துவார். ரொம்ப ஆச்சரியமான தேவன் இவர். இந்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிற இயேசு ஒரு கிளையாக நீட்டப்பட்டிருக்கிறார். அவர் தெய்வீக கிளையா இருக்கிறார், ராஜரீக கிளையா இருக்கிறார், ஆசாரிய கிளையா இருக்கிறார், அவர் நீதியின் கிளையா இருக்கிறார். ஹல்லேலூயா. தெய்வீக கிளையா இருக்கனால தேவ ஆசீர்வாதங்களும் தேவகிரியைகளும் பெற்றுக்கொள்ளுகிறோம், ராஜரீக கிளையா இருக்கிறதுனால ஜெயமும் ஆளுகையும் பெற்றுக்கொள்ளுகிறோம், அவர் ஆசாரிய கிளையா இருக்கிறதுனால
நாம் மன்னிப்பும் தேவ கிருபையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். அவர் நீதியின் கிளையா இருக்கிறதுனால நாம் நீதியான தீர்ப்பையும் அந்த தீர்ப்பின் உடனடி செயல்பாட்டையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் இந்த காரியங்களை நமது வாழ்வில் செய்யும்படி இப்பொழுது நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்த்து இந்த நான்கு விஷயங்களுக்காக ஜோமன போறோம். ஆண்டவர் இயேசு ஒரு தெய்வீக கிளையாய் நம்மண்டை நீட்டி தரப்பட்டார். ஆகவே தெய்வீகத்தை பெற்றனுபவிப்பது நமக்கு லேசான காரியம், எளிதான காரியம். இன்றைக்கு எவ்வளவு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம், எவ்வளவு தேவ கிருபைகளை பெற்றிருக்கிறோம், எவ்வளவு தெய்வீக காரியங்கள் நம்மை நிரப்பி இருக்கிறது. இன்னும் பெற்றுக்கொள்ளலாம், இன்னும் பெற்றுக்கொள்ளலாம். இது எல்லா காலத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற நல்ல கிளையாக்கும், தெய்வீக கிளையாக்கும். ஹல்லேலூயா. இப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உமது குமாரன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக ஒரு கிளையாக தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கிளை எண்ணப்பட்ட புருஷனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே தந்து தெய்வீக ஆசீர்வாதங்களை அனுபவிக்க, ஜெயத்தை, விடுதலை அனுபவிக்க, கிருபையை, மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, ஆமீன், நீதியையும் நீதியின் செயல்பாட்டையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாய் திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுவோம், வாய் திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓ க்ளோரி, 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 க்ளோரி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வீக கிளையே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜரீக கிளையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசாரிய கிளையே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியின் கிளையே உமக்கு ஸ்தோத்திரம். கிளை எண்ணப்பட்ட புருஷனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிளை எண்ணப்பட்ட தாசரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவரே ஸ்தோத்திரம். எல்லா மனிதரும் தெய்வீக தெய்வ காரியங்களை அனுபவிக்க எங்களுக்காக அனுப்பப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது தேவ ஆசீர்வாதங்களுக்காக, ஆவிக்குரிய நன்மைகளுக்காக, பரலோக மேன்மைகளுக்காக எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் வாய் திறந்து ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்கலாம். எங்கள் பிதாவே, உமது குமாரன் இயேசுவை எங்களுக்கு தெய்வீக கிளையாய் நீட்டி தந்தீரப்பா. ஓ, உம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே தந்தீர. அதன் மூலமாக ஆத்தும ரட்சிப்பை உலகத்தில் கொண்டு வந்ததுக்காய் சோதரம். நாங்கள் மறுபடியும் தேவனோட ஐக்கியமாகிற கிருபையை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் என்று அறியப்பட ஆமேன் உரிமை பெற உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆமேன். அதை பெற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவரை நினைக்கிறோம். ஆத்தும ரட்சிப்படைய தேவன் வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் அநேகருக்கு ஆத்தும ரட்சிப்பாய் மாறும்படியாய், கர்த்தரவுடைய உள்ளங்கள் மனம் திரும்ப கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, மகிமையின் ராஜாவே, கிருபையுள்ள தேவனே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் இதோ இரு கரம் விரித்து நிற்கிறோம் அப்பா. உடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நிற்கிறோம் அப்பா. தேவ ஆசீர்வாதம் எங்கள் தலைகள் மேல் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. யாக்கோபுக்கு அண்ணனுடைய ஆசீர்வாதம் கிடைத்தது, அப்பாவுடைய ஆசீர்வாதம் கிடைத்தது, மாமாவுடைய வீட்டு ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆனால் எல்லாம் பெனியேலிலே தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைத்த பிறகுதான் அவனுக்கு எட்டினது, அவன் அனுபவிக்க முடிந்ததப்பா. அதே போல இன்றைக்கு எங்களுக்கு தேவ ஆசீர்வாதம் வேண்டும், தேவ ஆசீர்வாதம் வேண்டும். உலகத்திலே நீர் தந்ததை கூட அனுபவிக்க முடியாம பலர் கஷ்டப்படுகிறார்கள். எல்லாருக்கும் மேலும் இன்னைக்கு தேவ ஆசீர்வாதம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம், இறங்கும்படி ஜெபிக்கிறோம், தேவ ஆசீர்வாதம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கொரோனா வைரஸினாலே ஆண்டவரே எத்தனையோ பேர் வேலையை விட்டு ஓடுகிற நிலைமைகள், ஆமென், வேலைக்காய் சென்ற இடங்களை விட்டு வீட்டுக்கு ஓடுகிற நிலைமைகள், அப்பா, சம்பாத்தியங்களை விட்டு, பொருளாதாரங்களை விட்டு, கட்டின வீடை விட்டு, விலைக்கு வாங்கின வீடை விட்டு, வாடகைக்கு அமர்த்தின வீட்டை விட்டு, வாகனங்களை விட்டு விட்டு, ஆமீன், வீடுகள் நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இறங்கணுமே, கர்த்தர் இறங்கணுமே. அப்பா, என்னதான் ஆசீர்வாதம் இருந்தாலும் தேவ ஆசீர்வாதம் தலைமையில் இல்லாவிட்டால் அப்பா ஒன்று நாங்கள் அனுபவித்துக் கொள்ள முடியாதே ராஜா. கர்த்தர் மனம் இறங்கும், கர்த்தர் மனம் இறங்கும், கர்த்தர் மனம் இறங்கும். எல்லார் மேலும் இந்த வேளையிலே தேவ ஆசீர்வாதம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம், தேவ ஆசீர்வாதம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். என்னோடு கூட எல்லாரும் போராடி ஜெபிக்கும்படி கேட்கிறேன். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் போராடுங்கள். யாக்கோபு அன்றைக்கு யாக்கோபு நதிக்கரையிலே போராடி ஜெபித்த பொழுது நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய
நான் உம்மை போகவிடை என்று போராடி ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஓ அந்த ஆசீர்வாதம், தேவ ஆசீர்வாதம் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். கர்த்தரை காத்திருக்கிற பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். வாழ்க்கைகளை நிரப்பும் ஐயா, வீடுகளை உமது ஆசீர்வாதத்தால் நிரப்பும் ஐயா, ஆத்மாக்களை உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பும் ஐயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசுவாசத்தினால நிரப்பும், பரிசுத்தத்தினால நிரப்பும், தேவ அன்பினால நிரப்பும், நற்சுபாவங்களினால நிரப்பும், ஆவியின் வரங்களால நிரப்பும், கிருபைகளால நிரப்பும், கர்த்தருடைய தாளந்துகளால் திறமைகளால் எங்களை நிரப்பும். ஓ தெய்வீக வாஞ்சையினால், ஜப வாஞ்சையினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும் என்று ஜெபிக்கிறோம், நிரப்பும் என்று ஜெபிக்கிறோம். என் தேவனே, ஆசீர்வாதம் பெருகட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும். ஓ ஹல்லேலூயா 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 ரிகல பதல கதர துரதல கபல தர தர ஷல பத ரப தர ஷல புர பல பர கபல பர பதல பதுர பல கபல பல ஷல பல 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ரெட்டிப்பாய் பெருகட்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ரெட்டிப்பாய் பெருகட்டும். தேவனுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் வெளிப்படட்டும். தேவனுடைய சமூகம் வந்து இறங்கட்டும். எல்லா வாழ்க்கைகள் பிரகாசம் அடையும்படியாய், எல்லாரும் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசித்து ஜீவிக்கும்படியாய், எல் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ மகிமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சபல பல பலப கபலப துரபல புக்க பலப சந்தல நிகதல ரதல சரபத ரக்கதல துரப ஷல பதுரியா தினபதல புக்க பௌரி அந்தல ரப கபௌரியா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே, கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். தேவ ஆசீர்வாதம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஆவியின் வரங்கள் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய மகிமை தேவ பிள்ளைகளில் பிரகாசிக்கும்படி ஜெபிக்கிறோம். தெய்வீக கிளையே, நீர் ஆசீர்வதியும் நிரப்போம், வல்லமை உள்ள பாத்திரங்களா எழுப்போம். ஆமேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம் எல்லாரும் ராஜரீக கிளையாய் வந்த இயேசுவை நோக்கி பார்ப்போம். எனக்கு ஜெயம் தாரும், எனக்கு தொடர்ந்து ஆளுகை தாரும் என்று எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். பிதாவே, நாங்கள் இப்பொழுது ஏகோபித்துவமை நோக்கி வருகிறோம் அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. நாங்கள் எவைகளிலே தோற்றோமோ, சத்துரு எதை எங்களிடத்திலிருந்து பிடுங்கினானோ, அதை மறுபடியும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஜெயம் எடுக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவருடைய ஜெயம் எங்களுக்கு சொந்தமாய் மாறட்டும். சிலுவையில் நீரெடுத்த ஜெயம் எங்களுக்கு சொந்தமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. சிலுவையின் வெற்றி ஆவும் எனக்கு சொந்தமாய் மாறட்டும். ஒவ்வொருவரும் கேட்போம். ஓ தேவன் நல்லவர், தேவன் வல்லவர், தேவன் போதுமானவர், தேவன் மகிமையானவர், ஜெயம் தருகிறவர், ஜெயம் தருகிறவர். ஒவ்வொருவரும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், பாவத்தின் மேல் ஜெயம், சாபத்தின் மேல் ஜெயம், பிசாசின் மேல் ஜெயம், கெட்ட பழக்க வழக்கங்கள் மேல் ஜெயம், வார்த்தைகள், சிந்தனைகள், பார்வைகள், செயல்கள், நடக்கைகள் எல்லாவற்றிலும் ஜெயம், ஜெயம், ஜெயம். இயேசு எங்களுக்கு ஜெயம் தருவீராக. எதிலே ஜெயம் எடுத்தோமோ அதுல திரும்ப விழுந்து போகாதபடி நிலைநிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். அதுல தொடர் ஆளுகையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த பாவத்தை ஜெயித்தோமோ திரும்ப அந்த பாவத்தை செய்யாதபடி, எந்த கெட்ட சிந்தனையை ஜெயித்தோமோ அந்த கெட்ட சிந்தனை திரும்ப எங்களை ஆட்கொள்ளாதபடி, எந்த உணர்ச்சியை நாங்கள் ஜெயம் கொண்டோமோ அந்த உணர்ச்சி திரும்ப எங்களை ஆட்கொள்ளாதபடி எங்களுக்கு ஆளுகையை தருவீராக, ஆளுகையை தருவீராக தகப்பனே, ஆளுகை தருவீராக தகப்பனே. ஓ எங்களுக்கு ஆளுகை தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. கிருபை செய்யும், உமது ஆளுகை எப்போதும் எங்களோடு இருப்பதாக, வாழ்நாளெல்லாம் ஜெய ஜீவியம் செய்யும்படியாய். எந்த காரியத்திலே நாங்கள் தோல்வி கண்டிருந்தோமோ அதுல வாழ்நாளெல்லாம் ஜெய ஜீவியம் செய்யும்படி தேவன் அனுகிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். உங்க வல்லமை இறங்கட்டும், ஜெயம் தரும் வல்லமை, ராஜரீக வல்லமை, ஆளுகையின் வல்லமை ஒவ்வொருவர் வாழ்விலும் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை உள்ள கரத்தில் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஹல்லேலூயா. சோதராம் 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 சோதராம். இந்த நேரத்திலே அந்த ஆசாரிய கிளையினுடைய ஆசீர்வாதம் இறங்கும்படி ஜெபிக்க போறோம்.
கிருபை வேண்டும், மன்னிப்புகள் வேண்டும், இரக்கம் வேண்டும், மன உருக்கம் வேண்டும். எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே நீங்க எப்போதும் எங்கள் மேல கிருபையா இருங்கப்பா. நாங்கள் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மனுஷன் வழுவி போகிறவன், தோற்று போகிறவன், குறைபாடு நிறைந்தவன், ஆனால் என் தேவனோ பூரணர், பரிசுத்தர், மகா மேன்மை உள்ளவர். நீர் எங்கள் மேல் கிருபையா இறங்கி ஆண்டவரே உடைய பரிசுத்தாவியின் மூலம் வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ண செய்கிறீர். இயேசு கிறிஸ்துவுடைய வலது பாரிசத்தில் வீட்டிருந்து எங்களுக்காக பரிந்து பேச செய்கிறீர். உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்கள், தேவ ஊழியர்கள் மாறி மாறி பரிந்து பேசி ஜெபிக்கிறோம். இந்த எல்லா பரிந்து பேசினாலே மகாபிரதான ஆசாரியரே, உம்முடைய வலது பாரிசத்தின் ஊழியம் வெற்றியாய் நடக்கட்டும். அது எங்களுக்கு அனுதினமும் கிருபையாய் இறங்கட்டும், மன்னிப்பாய் இறங்கட்டும். திரளான மன்னிப்புகள் உம்மிடத்தில் உண்டு, திரளான மன்னிப்புகள் தேவனிடத்தில் உண்டு. ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும், அனுதின மன்னிப்புகள் இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். காலைதோறும் புதிய கிருபை, நாள்தோறும் புதிய கிருபை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். அப்பா, ராக்காலத்தில் பெய்கிற பனி போல கிருபை இறங்கட்டும், வாழ்க்கையை நனைக்கிற கிருபை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த கிருபையினால் எல்லாரையும் நிரப்பும். கிருபையினால நிரப்பப்பட்டவர்களாய் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சோதராம் 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 சோதராம், நீதியின் கிளையை நோக்கி கூப்பிடுவோம். யார் இன்னைக்கு எனக்கு மனுஷன்ட அந்த நீதி கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்களோ, இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்களே. சிலர்கிட்ட போய் சொன்ன பிறகு அவங்களும் சரியா பேசி எனக்கு நியாயம் செய்யலையே. தேவ பிள்ளையே, நீதியின் கிளையை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே, தாவீதுக்கு ஒரு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன் என்ற தீர்க்க தரிசனத்தின்படி தாவீதின் வம்சத்தில் எங்கள் எல்லாருக்கும் நீதியின் கிளையாய் வந்து உதித்தவரே, இன்னைக்கு உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த பாரத்தை சொல்லுகிறார்களோ, எந்த பிரச்சனைகளை சொல்லுகிறார்களோ, அன்பு தகப்பன், இன்றைக்கு அவர்களுக்கு நீதி செய்யும்படியாய் செபிக்கிறோம், நியாயம் கிடைக்கும்படியாய் செபிக்கிறோம். எதை அபகரித்துக் கொண்டு போனார்களோ அந்த நபர்களுக்கு கட்டளை கொடுங்கப்பா, கொடு வைத்திராது என்று கட்டளை கொடுங்கப்பா. இந்த காலத்தை பயன்படுத்தி சில கம்பெனிகள்ல சம்பளம் கொடுக்கல, உழைத்த உழைப்புக்குள்ள பணங்களையும் கொடுக்கல. லாபானை எச்சரித்த கர்த்த, யாக்கோபுக்காக லாபானை எச்சரித்த கர்த்த, எச்சரிக்க வேண்டியவர்களை எச்சரியோ, வேலை செய்தவர்களுக்கு நீதியான சம்பளம் கிடைக்கும்படி தேவன் அனுகிரகம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இவன் வாயில்லாதவன், இவன் சண்டைக்கு வர மாட்டான், இவன் கேஸ் போட மாட்டான் என்று சொல்லி சிலரை வஞ்சித்து விட்டார்கள் அப்பா, ஏமாற்றி விட்டார்கள் அப்பா. ஆண்டவரே, நீதி செய்யுங்க, நீதி செய்யுங்க. வாயில்லாதவனுக்கு நீங்க வாயாக பேசக்கூடியவர் அல்லவா? You are the voice of the voiceless. தகப்பனே பேசுங்க, கொடுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜப வேளையிலே சில அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த ஜப நேரத்திலே பரலோகத்திலிருந்து அநேகருக்கு நீதி செய்யும்படியான கட்டளைகள் வெளிப்படட்டும். உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எந்த காரியத்தில் நீதி மறுக்கப்பட்டதோ, நீதி திரிக்கப்பட்டதோ, என் தேவன் அதை சரிபடுத்துங்கப்பா. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்த வீட்டுக்குள்ளே நீதி கிடைக்கல, சொந்த பெற்றாரிடத்துல நீதி கிடைக்கல. ஆண்டவரே, சொந்த கணவனிடத்துல நீதி கிடைக்கல, மனைவியிடத்துல நீதி கிடைக்கல. எத்தனையோ விதவிதமா இருக்குதப்பா. ஒவ்வொருவரும் சந்திக்கிற பிரச்சனைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க. இப்ப அந்த உள்ளங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறது, கதறுகிறது. என் தகப்பனே, நீதியின் தேவனே, நீதியின் கிளையாய் வந்த இயேசுவே, இன்றைக்கு அற்புதம் நடக்கணும். யாரும் என்ன தட்டி கேட்க முடியாது. நான் சொன்னதுதான், நீ ஆனதை பார்த்துக்க போ என்று பேசினானே, அவனை தட்டி கேட்க நீங்க ஒருத்தர் தான் வல்லவர்.
அவனையும் நியாயத்திலே கொண்டு நிறுத்த என் இயேசு வல்லவர். என் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி செய்யும். உம்மை நோக்கி பார்க்கிற, உம்மை நோக்கி கதறுகிற, உம்முடைய காட்டு புறாக்களின் சத்தத்தை கேளோ. உம்முடைய காட்டு புறாக்களின் ஆத்மாவை துஷ்டனுடைய கையிலே ஒப்பு கொடுக்காத தேவன் நீர். நீதி செய்யும் ஐயா, நீதி செய்யும் ஐயா, எங்களுக்கு வர வேண்டியதை வாங்கி தாரும் ஐயா, எங்களை திறக்க வேண்டிய வாசலை திறந்து தாரும் ஐயா. அந்த ஆமான் அநீதியே செய்து கொண்டு வந்தான். அந்த இடத்திலே மொர்தெகாய் தூக்கி நிறுத்தின தேவனே, நீதி செய்ய வைத்த தேவனே, இன்றைக்கும் நீர் அதை செய்ய வல்லவர். இந்த நாட்டிலே நீதி கிடைக்கும்படியாய், எல்லா மக்களுக்கும் நீதி கிடைக்கும்படியாய், பாரபட்சம் இல்லாமல் ஜனங்கள் நடத்தப்படும்படியாய், சிறுபான்மையினருக்கு நீதி கிடைக்கும்படியாய், கிறிஸ்தவர்களுக்கு உரிமைகள் நீதிகள் கிடைக்கும்படியாய், நீதியின் கிளையே எங்கள் தேசத்தின் மேல் கிரியை செய்யும், எங்கள் தேசத்தின் மேல் கிரியை செய்யும். அப்பா என் தகப்பனே, எத்தனையோ வருஷங்கள் காத்திருக்கிற அந்த நீதி, அந்த கிரியை இன்றைக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. சிலரை வேண்டும் என்றே கேஸ் போட்டு அலைக்கழிக்கிறார்கள் அப்பா, அநியாயமான கேசுகள். சமாதானத்தை விரும்பி போனாலும் அதை ஏற்றுக்கொள்ளாம திரும்ப திரும்ப அந்த கேஸ் போட்டு அலைக்கழிக்கணும்னே செய்யறாங்க. இந்த மாதிரி அலைக்கழிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும் அப்பா. சிவில் கேசுகள் தலைமுறைக்கும் இழுக்குமே வேணும்னே செய்கிறார்களே, அற்புதங்களை செய்யுங்க. இந்த நாளிலே அற்புதத்தை செய்யுங்க, ஜெயத்தை தாங்க. ஒவ்வொரு புதிய இன்ஸ்பெக்டர் வந்த உடனே திரும்ப திரும்ப போய் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கிறார், சர்ச்சுகளை நடத்த விட மாட்டேங்கிறார், வீடுகளை ஜெபிக்க விட மாட்டேங்கிறார்கள். தன் வீட்டிலே குடும்ப ஜெபம் பண்ணினால் கூட பிரச்சனை பண்றாரு. வேணும்னே எல்லை பிரச்சனைகள், வழி பிரச்சனைகள், பக்கத்து வீட்டு மரத்தினுடைய கொம்பு வந்து விட்டது என்கிற பிரச்சனைகள், தண்ணீர் பிரச்சனைகள், எத்தனை எத்தனை பிரச்சனைகள். நீதி செய்யும் ஐயா, நீதி செய்யும் ஐயா, பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நீதி செய்யும் ஐயா. சில பேதைகள் சிலரை நம்பி என் கையில மீதி இருக்கிற பணத்தை நீங்க வச்சுங்க, பிறகு சேர்த்து வாங்கிக்கிறேன், என் வீட்டுல வச்சாது வேற வழியில போயிடுது, வீட்டுல சேஃப்டி இல்ல, உங்களை நம்பி தாரேன் கொடுத்த பணம் கொஞ்ச காலம் ஆன பிறகு கேட்டா திரும்ப கொடுக்கறது இல்ல, அப்புறம் தாரேன் அப்புறம் தாரேன் இழுத்தடித்து அந்த ஏழை அந்த பேதை கண்ணீரோடு நிற்கிறது. என் தகப்பன் இறங்க வேண்டும். சில வேணும்னே யார்கிட்ட கொடுத்தா, என்ன ரெக்கார்டு இருக்கு, ரெக்கார்டை கொண்டு வா. ஏமாற்றி விட்டார்கள், உழைத்த உழைப்பு மாயையாய் போய்விட்டது, ரெக்கார்டு இல்லையே. ஆனா பரலோகம் ரெக்கார்டு வைத்திருக்கிறது. தகப்பனே அந்த எளியவர்களுக்கு இறங்கோ, அந்த எளியவர்களுக்கு இறங்கோ. நீதியின் கிளையே, நீதியின் கிளையே, எல்லாரும் ரீச்சபிள், எல்லாருக்கும் ரீச்சபிள், எல்லாரும் வந்தடையத்தக்க, எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்க நீதியின் கிளை. இந்த நீதி செய்யும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் என் இயேசு கிறிஸ்துவால் வாழ்வடைய வேண்டும், வாழ்வடைய வேண்டும், தெய்வீக நன்மைகளை பெறணும், ஜெயங்களை பெறணும், மன்னிப்புகளையும் கிருபைகளையும் பெறணும், நியாயம் நீதி பெறணும், ஆசீர்வதியும் இயேசுவின் வல்லமை உள்ள கரத்தில் தருகிறோம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இயேசு வாழ்வு கொடுக்கிறார், இன்றே அவரிடம் நம்பிவா. இயேசு வாழ்வு கொடுக்கிறார், இன்றே அவரிடம் நம்பிவா. ஆறுதல் இல்லையோ அலைந்து தவிக்கின்றாயோ, ஆறுதல் இல்லையோ அலைந்து தவிக்கின்றாயோ, ஆறுதல் தந்திடும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கிறாரே. ஆறுதல் தந்திடும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கிறாரே, அழைக்கிறார், அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார், அழைக்கிறார், அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு வாழ்வு கொடுக்கிறார், இன்றே அவரிடம் நம்பிவார். இயேசு வாழ்வு கொடுக்கிறார், இன்றே அவரிடம் நம்பிவார். சமாதானம் தருவாரே, கவலைகள் நீக்குவாரே, சமாதானம் தருவாரே, கவலைகள் நீக்குவாரே. தேவைகள் சந்திக்கும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கிறாரே, தேவைகள் சந்திக்கும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கிறாரே, அழைக்கிறார், அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார், அழைக்கிறார், அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு வாழ்வு கொடுக்கிறார், இன்றே அவரிடம் நம்பிவா. இயேசு வாழ்வு கொடுக்கிறார், இன்றே அவரிடம் நம்பிவா. இயேசு வாழ்வு கொடுக்கிறார், இன்றே அவரிடம் நம்பிவா. இந்த வேளையில் எந்த சூழ்நிலைகள் தவிக்கிறவர்களாக இருந்தாலும் இயேசு உங்களுக்கு வாழ்வு தருகிறார். அதற்காகவே பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தார். நம்மை வாழ வைக்கும்படி நம் அருகில் கடந்து வந்த இயேசு தேவனுடைய கிளையாய், ராஜரீக கிளையாய், ஆசாரிய கிளையாய், நீதியின் கிளையாய் நம் அருகே வந்த இயேசு. அவரை நோக்கி பாருங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவர் அன்பை வந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என் அன்பின் தகப்பனே, வல்லமை உள்ள ராஜாவே, ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகள் எதற்காக உம்முடைய பாதத்தில் இப்பொழுது காத்திருக்கிறார்களோ, எந்த பாரத்தை உம்முடைய பாதத்தில் இறக்கி வைத்தார்களோ, எந்த வார்த்தைகளை விண்ணப்பங்களாய் தேவ சமூகத்தில் செலுத்தினார்களோ, என் பரம தகப்பன் எங்களுக்கு நன்மை செய்யும்படி, நீதி வழங்கும்படி, வெற்றியும் கிருபையும் தரும்படி இயேசுவை அனுப்பி தந்தவர், இன்றைக்கு அந்த கிரியைகளை செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். அது வல்லமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். மண்டை வருகிற ஒவ்வொருவரும் திருப்தி அடையத்தக்கதாய், ஒவ்வொருவரும் பலன் அடையத்தக்கதாய், என் அன்பு தகப்பன் வல்லமையாய் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். உங்க வல்லமையுள்ள கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் பொறுப்படும். உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே. இந்த வேளையில் நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோ பிதாவே, நல்ல தகப்பனே, கிளையாய் வந்த இயேசுவே, கிளை எண்ணப்பட்ட புருஷனே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. சோதரம், 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 சோதரம். இன்றைக்கு இந்த உலகத்திலே தேவனுடைய சகல காரியங்களை இயேசு நடப்பித்துக் கொண்டிருக்கிறீங்க. கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் மனம் இறங்கி பிரதான ஆசாரியரே, ஆசாரிய கிளையே, ஒரு நன்மை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். பாவங்களை மன்னித்தருளும். அது மட்டுமல்ல, எவ்வளவோ வேதனைப்பட்டாலும் பலருக்கும் திருத்தம் இல்லை அப்பா. திரும்பவும் கெட்ட வழிகளிலே நடப்பதற்கு தான் ஆயத்தமாகிறார்கள். திரும்பவும் கெட்டவைகளையே செயல்படுத்துவதற்கு ஆயத்தமாகிறார்கள். மக்களை கெடுக்கிற காரியங்களையே திறக்கிறதிலே குறியாயிருக்கிறார்கள்.
எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு சீர்திருத்தம் வரட்டும் அப்பா. ஒரு சாதாரண மனுஷன் தொடங்கி அதிபதிகள் வரைக்கும் எல்லாருக்குள்ளும் சீர்திருத்தம் வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தப்பை உணரும்படியாய், மக்களை நாங்கள் கெடுக்க கூடாது என்று உணரும்படியாய் அரசாங்கங்களுக்கு உதவி செய்யும், அதிகாரிகளுக்கு உதவி செய்யும், தீர்மானம் எடுக்கிற பொறுப்பில் இருக்கிற ஆளுகை ஆளர்களுக்கு உதவி செய்யும். உணர்வை கொடும், உணர்வை கொடும், திருந்தட்டும் அப்பா. இந்த நாடு காப்பாற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம், தீமைகள் அகலும்படியாய் ஜெபிக்கிறோம், தேவனுடைய கிருபை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வெறுக்கிற கெட்ட காரியங்கள் எல்லாம் இந்த தேசத்தை விட்டு மாறி போகட்டும் ஆண்டவரே. பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். அதிகாரிகள் தொடங்கி கீழ்மட்டு மனிதர் கீழ்த்தட்டு மனிதர்கள் வரைக்கும் நல்ல மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பரிசுத்தாவியான வல்லமையாய் கிரியை செய்யுங்க. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், பாவ செயல்கள் அக்கிரம செயல்கள் அழிக்கப்படட்டும், அநீதிகள் அநியாயங்கள் அகற்றப்படட்டும். தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இறங்கும்படி ஜெபிக்கிறோம். பா, வாழ்க்கையின் வேலைகளை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, கட்டின வீடையும் விட்டுவிட்டு, எல்லாம் விட்டுவிட்டு சொந்த ஊருக்கு போய்விட்டால் போதும் என்று கஷ்டத்தோடு வேதனையோடு புறப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம். ஆண்டவரே நிலைநிறுத்தணுமேப்பா, கிருபை செய்யணுமேப்பா. இறங்கும், 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 இறங்கும் ஐயா. வேலை வாய்ப்புகள், பொருளாதார நன்மைகள், வருமானத்தின் வழிகள், விவசாயங்கள், விளைபொருளுக்கான விலைகள், கடல் தொழில்கள், சிறு தொழில்கள், குறு தொழில்கள், தொழிற்சாலைகள், வியாபாரங்கள், எல்லார் மேலும் இரக்கம் வேண்டும், எல்லார் மேலும் கிருபை உண்டாக வேண்டும். என் ஆண்டவருடைய நன்மைகள் பெருக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த தேசத்தில் இறங்க ஜெபிக்கிறோம். அதை தடுக்கிற அந்தகார கிரியைகள் மாறும்படி ஜெபிக்கிறோம். சாபக்கேடுகள் அகலும்படி ஜெபிக்கிறோம். இரத்த பழிகள் நீங்கும்படி ஜெபிக்கிறோம். அநியாயங்கள் அக்கிரமங்கள் அகலும்படி ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவர் இரக்கம் செய்வீரார். ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த கடைசி காலத்திலே இயேசுவின் வருகை சமீபமாயிருக்கிற நாட்களிலே நோவாவை போல, யோபுவை போல உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், உமக்கு முன்பாக உத்தமர்களும் நீதிமான்களும் தேவனுக்கு பயந்து தேவனோடு நடக்கிறவர்களுமாயிருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொருவரையும் உமது இரத்த கோட்டைக்குள் மறைத்து பாதுகாத்து நடத்தும். ஒரு தீமை அணுகாதபடி ஆசீர்வதித்து நடத்தும். குடும்பங்களை பாதுகாத்தருளும். அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதியும் பாதுகாத்தருளும். அவருடைய சரீரமாகிய பூமிக்குரிய கூடாரத்தை கொள்ளை நோய் அணுகாதபடி, வாதை உன் கூடாரத்தை அணுகாதென்ற வசனத்தின்படி பரிபூர்ணமாய் பாதுகாத்தருளும். தகப்பனே கிருபை செய்யும். தெய்வீகத்திலே வளர, வருகைக்கு ஆயத்தப்பட எங்களுக்கு அதிகமான கிருபைகளை, அந்த வாஞ்சைகளை, அந்த பாரங்களை, அந்த எண்ணங்களை உள்ளத்திலே தாங்க. உலகத்தின் மேல் இருக்கிற ஆசைகள் மாறட்டும், ஆசை இச்சைகள் மாறட்டும். பல்லோத்தின் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த நாளின் வார்த்தைகள் எங்களுக்குள் வல்லமையாய் கிரியை செய்து அந்த நன்மைகள் எங்களுக்கு வர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இத்தலைமுறையில் நம்மோடு வாழுகிற சகல மனிதர்களோடும் இருப்பதாக, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் மேன்மையாய் நடத்துவாராக, ஆமேன்.